Odisha ரயில் விபத்து நடந்த பாகனாகா ரயில் நிலையத்தில் இன்னும் சடலங்கள் உள்ளதாக குற்றம் சாட்டிய உள்ளூர்வாசிகளுக்கு தென்கிழக்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டம் பாகனகா பஜார் ரயில் நிலையம் அருகே கடந்த இரண்டாம் நாள் கோர ரயில் விபத்து ஏற்பட்டு நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த விபத்தில் 288 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாத வகையிலும் இருந்தன. விபத்தின் பொழுது சுமார் 10-க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் முழுவதும் நொறுங்கிய நிலையில் அவை அனைத்தும் பாகனாகா ரயில் நிலையத்தின் அருகே வைக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் உள்ளே இன்னும் பல சடலங்கள் இருக்கிறது என உள்ளூர்வாசிகள் அச்சம் தெரிவித்தனர். இதற்கு விளக்கம் தெரிவித்துள்ள தென்கிழக்கு ரயில்வேயின் முதன்மை செய்தி தொடர்பாளர் உள்ளூர் மக்களின் குற்றச்சாட்டை தொடர்ந்து என்டிஆர்எஃப் குழுக்கள் உதவியுடன் மீண்டும் ரயில் பெட்டிகள் சோதனை நடத்தப்பட்டதாகவும் இரண்டு முறை நடத்தப்பட்ட சோதனைக்கு பிறகு ரயில் பெட்டியில் இருந்து துர்நாற்றம் வருவதற்கான காரணம் சடலங்கள் இல்லை எனவும் அவை யஷ்வந்த்பூரில் இருந்து ஹவுராவுக்கு விபத்தில் சிக்கிய ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட 3 டன் முட்டைகள் சிதறி அதில் இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் எனவும் விளக்கம் அளித்துள்ளனா்.